இயேசுவி உமது விலை மதிப்பில்லாத ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே உமது விலை மதிப்பில்ல ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். திருவுடல் திருரத்த வணக்க மாதம் 13 நாள். கரங்களில் திவ்ய நற்கண்ணை ஆண்டவரை வாங்குவோரின் கவனத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட கரங்களே நற்கண்ணை ஆண்டவரை தொட வேண்டும். திவ்ய திருப்பலியின் போது ஒவ்வொரு குருவும் நம் ஆண்டவராகிய இயேசுவாக மாறுகிறார்கள். அதனால் குருக்களுக்கு மட்டுமே ஆண்டவரை கரங்களால் தொட தகுதி உண்டு. இந்த கரங்களில் நற்கொன்னை வாங்கும் பழக்கம் எங்கிருந்து வந்தது? பிரிவினை சபையினர்கள் நடத்துவது திருப்பலியே அல்ல, நம் கத்தோலிக்க திருச்சபையில் நடப்பது மட்டுமே திருப்பலி. ஆண்டவராகி இயேசு பலியாகி தன்னையே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து தானும் அதில் பிரவேசித்து தானே உணவாக, அதாவது கடவுளே உணவாக வருகிறார். குருவானவர் ஒரு குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டுவதைப் போல ஆண்டவரே நமக்கு ஊட்டுகிறார். அதில் வேறு இடக்கையில் வாங்கினால் என்ன என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்பவர்கள். இட்லி தோசை பிரியாணியை இடது கையில் சாப்பிடுங்கள். உங்கள் ஊருக்கு ஆயர் வந்தாரென்றால் அவருக்கு காணிக்கைகளையோ அன்பளிப்பையோ இடது கையால் கொடுங்கள். திருமண பத்திரிகை யாரும் கொடுத்தால் இடது கையால் வாங்குங்கள். அரசாங்க அலுவலகத்துக்கு சென்றாலோ அல்லது கலெக்டரிடமோ மனு கொடுக்கும்போது இடது கையால் கொடுங்கள். காலை கடன்களை முடித்துவிட்டு வலது கையால் கழுவுங்கள். கேட்கவே அசிங்கியமாக இருக்கிறதா இல்லையா? புனிதையான அன்னை தெரேசா, கத்தோலிக்கர்கள் ஆண்டவரை கரங்களில் வாங்குவது வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியுள்ளார்கள். மேலும் அவர் ஒருபோதும் கரங்களில் வாங்கியதே இல்லை. போப்பாண்டவர் பெனடிக் மற்றும் முன்னாள் போப் புனித 2 ஜான்பால் ஆண்டவரே கரங்களில் வாங்கியது இல்லை. இவர்களுக்கெல்லாம் தெரியாதது ஆண்டவரே கரங்களில் வாங்குபவர்களுக்கு தெரிந்துவிட்டதா? கத்தோலிக்க மக்கள் யாரும் ஆண்டவரே தாங்களாகவே கரங்களில் வாங்குவது இல்லை, வாங்க வைக்கப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. தென்புறத்தில் ஒரு ஆலயத்தில் ஒரு அருட்சகோதரி உட்கார்ந்திருக்கும் மக்களை தானே தேடிச் சென்று கரங்களில் ஆண்டவரை கொடுக்கிறார். ஏன் அவர்கள் எழுந்து நடந்து வர மாட்டார்களா என்ன? முடியாதவர்களுக்கு கொடுக்கலாம். சில இடங்களில் நற்கண்ணை ஆண்டவரை வேறு ஒருவரிடம் கொடுத்து அனுப்புவது நடக்கிறது, அதாவது பாஸ் பண்ணுதல். எங்கே சென்று கொண்டிருக்கிறது நம் கத்தோலிக்கம்? நற்கருணை நாதருக்கு நடக்கும் அவசங்கைகள் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. அது உடனே நிறுத்தப்படாவிட்டால் இன்னும் அதிகமான அழிவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். மோயிசனை முச்செடியர்கள் வர செருப்பை கூட கழட்டி வைக்கச் சொல்லிய கடவுளை சர்வசாதாரணமாக செருப்பை போட்டுக்கொண்டு கண்ணியமில்லாத ஆடைகளை அணிந்து கொண்டு அவரை கரங்களில் வாங்குவதும் அதுவும் இடக்கையில் வாங்குவதும் அதிகரித்து வருகிறது. இப்போது இளைஞர்கள் கழுத்தில்லாத பனியன்கள், பனியனில் யார் யார் உருவமெல்லாமோ இருப்பதை அணிந்து கொண்டு ரொம்பவே நாகரிகமான ஆடைகள் அணிந்து திருப்பலிக்கு செல்வதும் அதிகமாகிறது. ஒரு இந்து சகோதரர் தீர்த்தத்தை இடது கையில் வாங்க மாட்டார். ஆனால் மூவர் கடவுளை பரிசுத்தத்தின் பரிசுத்தரை இடக்கையில் வாங்கிவிட்டு அதில் என்ன தப்பு என்று கேட்கிறார்கள். யார் யாரெல்லாம் மணமகனை குறித்து இடறல் படுகிறார்களோ அவர்களை குறித்து அவரும் இடறல் படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நடத்துங்கள். நாளை அவரை சந்திக்கவும் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தயாராகுங்கள். அதேபோல் ஆண்டவரை நாவல் வாங்குவோரும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து தகுதியான உள்ளத்தோடுதான்
அவரை வாங்க வேண்டும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நற்கொன்னிநாதர் பூலோகத்தில் நமக்கு கிடைக்கும் மோட்சம். அவரை பயன்படுத்த தெரியாதவர்கள் சாகவே சாவார்கள். நம் ஆண்டவரை முழங்காலில் இருந்து தகுந்த தயாரிப்போடு பக்தியோடு நாவில் வாங்க வேண்டும். 100 பேர் வாங்கும் இடத்தில் ஒரு 10 பேர் ஆண்டவரை முழங்காலில் நின்று வாங்கினால் மீதியுள்ள 90 பேரும் சிறிது காலத்தில் முழங்காலில் இருந்து ஆண்டவரை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். மாற்றம் நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாம் அனைவரும் இணைந்து இறைவனை புகழ்வோம். இறைவன் புகழப்படுவாராக. அவருடைய திருப்பெயர் புகழப்படுவதாக. மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமான இயேசு கிறிஸ்து புகழப்படுவாராக. அவருடைய மனிதமிகு இதயம் புகழப்படுவதாக. அவருடைய விலைமதியாத திரு இரத்தம் புகழப்படுவதாக. பீடத்தின் மீதுள்ள புனிதமிகு அருச்சாதனத்தில் இயேசு புகழப்படுவாராக. தேற்றுகிறவராகிய மிக தூய ஆவியார் புகழப்படுவாராக. இறை அன்னையாகிய மிக புனித மரியா புகழப்படுவாராக. அவருடைய மகிமை நிறை விண்ணேற்பு புகழப்படுவதாக. கன்னியும் தாயுமான மரியாவின் திருப்பெயர் புகழப்படுவதாக. அவருடைய கற்பு நிறை கணவரான புனித சூசேப்பர் புகழப்படுவாராக. தம் தூதரிடமும் புனிதரிடமும் இறைவன் புகழப்படுவாராக. ஆமேன். திவ்ய நற்கரணைநாதருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். என்னை படைத்தவரும் மீட்பவருமான இயேசுவே, மெய்யான இறைவனும் மனிதனுமாகிய ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு உம்மை அன்பு செய்து வணங்கி தொழுகிறேன். திருப்பீடத்தில் மறைந்து வாழும் உமக்கு விரோதமாய் நான் நன்றி கெட்டத்தனமாக செய்த துரோகங்களுக்கு கழுவாயாகவும், மனித குலத்தின் பாவ அக்கிரமங்களுக்கு உத்தரிப்பு பலியாகவும் எலியனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும். உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எலியனின் வணக்கத் துதிகளை ஏற்றருளும். உமது மேலான மகிமைக்கேற்ப வணக்கம் செலுத்த எலியனால் இயலாது எனினும், என்னால் இயன்ற தாழ்ச்சி அன்பு பற்றுதலுடனே என் துதிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உம்மை அறியாமலும் அன்பு செய்யாமலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், பாவிகள், நாத்திகர் மனம் திரும்பி உம்மிடம் திரும்பி வரவேண்டும் என ஆசிக்கிறேன். என் அன்பு இயேசுவே, உம்மை எல்லா மக்களும் படைப்பு முழுவதும் தொழுவனவாக. நற்கருணையில் உமக்கு இடைவிடாத புகழ் உண்டாவதாக. ஆமேன். இறையிறக்க ஆண்டவருக்கு ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை வேண்டி இந்த ஜெபத்தை ஜெபிப்போம். தூய ஆவியாரே, எழுந்தருளை வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருச்சுடரை எம்மீது அனுப்பிவிடுவீர். எலியூரின் தந்தையே, வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே, வந்தருள்வீர். இதய ஒளியே, வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்பு ஒளியே, உம்மை நம்புவோரின் இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சி உற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர், புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அழிவில்லா இன்பமும் அருள்வீர். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். தொடக்க ஜபம். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே,
ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே,
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நேர்ந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. மகா தய நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியல்லும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். இயேசுவின் திருரத்தத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் ஒரே மகனாகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதனாய் பிறந்த இறைவாக்காகிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புதிய முடிவில்லா உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கற்றூணுள் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முள்முடி சூட்டிய போது வெளியான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவ மன்னிப்புக்கு இன்றியமையாத கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவி துடைப்பதுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிசாசை வென்ற கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறை சாட்சியருக்கு திடமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறையடியார்க்கு பலமளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கண்ணீர்களுக்கு வாழ்வழிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆபத்தில் தவிப்போர்க்கு உதவும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். துன்புறுவோரின் துயதுடைக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறப்போருக்கு மன நிறைவளிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உள்ளங்களுக்கு அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முடிவில்லா வாழ்வின் பிணையான கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உத்தரிக்கிற நிலையிலிருந்து ஆன்மாக்களை விடுவிக்கும் கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மதிப்புக்கெல்லாம் உரிய கிறிஸ்துவின் இரத்தமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும் சுவாமி. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் எம்மை மீட்டீர், இறைவனுடைய அரசாக எங்களை அமைத்தீர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்முடைய ஒரே மகனை உலக மீட்பராக ஏற்படுத்தி அவரது இரத்தத்தை பாவக் கழுவாயாக
ஏற்க திருவுளமானீரே. எங்கள் மீட்பின் வலையாகிய அந்த திரு இரத்தத்தை வணங்கி தொழுகிறோம். அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விண்ணக வாழ்வை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபிப்போமாக. ஓ அதியுன்னத மதுரம் பொருந்திய இயேசு கிறிஸ்துவே, உமது இரக்கம் நிறைந்த சந்நிதியில் என்னை மீண்டும் சேர்க்கும் அளவுக்கு இந்நேரம் வரை இருண்ட இரவு முழுவதும் எனக்காக பொறுமையாய் காத்தருளினீர். என் அன்புக்குரிய இயேசுவே, இப்போது இதோ நான் உமது சந்நிதியில் வந்து சேர்ந்துள்ளேன். கடந்த இரவு முழுவதும் நீர் எனக்காக காத்திருந்தது மட்டுமல்லாமல், நான் மீண்டும் வாழவும் உம்மை போற்றி புகழவும் என் ஆன்மாவின் மீட்புக்காகவும் உழைத்து பேறுபலனை சம்பாதிக்கவும் மீண்டும் ஒரு நாளை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக நான் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்முடைய திருப்பாதத்தில் ஓடி வந்து என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். இன்று தாழ்ச்சி உள்ளவனாகவும் சிறு பிள்ளை போல கபடற்றவனாகவும் என்னை புதுப்பித்து உமது திரு உள்ளத்திற்கு முழுதும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரிந்தருளும். இறுதியில் உம்மை உண்மையுடனும் உருக்கத்துடனும் அன்பு செய்வோருக்கு நீர் வாக்களித்திருக்கும் நிலையான வாழ்வை நானும் பெற தகுதி உள்ளவனாக இருக்க அருள் புரியும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.